எங்களுடைய பிரவேசம் உருவாகியதன் பிற்பாடுதான் இங்கு அவிருத்திகள் நடந்திருக்கின்றது. அவ்வாறு நடந்த இந்த பிரதேசத்தை சின்னாபின்னமாக்குவதற்காக சிலர் அரசியல் காலங்களை பயன்படுத்தி இங்கு வந்து பலதரப்பட்ட பிழையான காரியங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் யார் எவ்வாறு செயற்படுவார்கள் என்று. கடந்த காலங்களில் எங்களுடைய சமூகத்தை குழப்பி இல்லாமல் செய்துவிட்டு எங்களுடைய தமிழர்களுடைய பலமான போராட்டத்தை அழித்து சின்னாமின்னமாக்கியவர்கள் இன்று மக்கள் மத்தியிலே வீரவசனம் பேசி எமது தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட அக்கறையானவர்களாக மக்கள் மத்தியிலே ஆக்கிக் கொள்ள பார்க்குகிறார்கள். இந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் நன்கு அறிவார்கள். இவர்களுக்குரிய தகுந்த பாடங்களை எதிர்வருகிற தேர்தல்களிலே புகட்டுவார்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த அரசாங்கம் ஏதோ தமிழர்களுடைய தீர்வை தீர்த்து தருவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு மறுக்கின்றது என்கிற விடயத்தினை கூறுவதாகவும் இந்த அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது என்றே தெரியவில்லை. எந்த விடயத்தை எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாகத்தான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இருந்திருக்கிறார்கள் என்பதை யாருமே மறுக்க முடியாது. இங்கு அநீதிகள் ஏற்படுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்து அவர்களோடு ஒட்டி உறவாடி இருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல்கள் வருகின்ற பொழுது எம்மை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த தமிழர்களுக்கு நடந்த அநீதிகளை எல்லாம் நடைபெறுகின்ற பொழுது எங்கு இருந்தார்கள்? அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதனை நீங்கள் அறிய வேண்டும். இந்த அரசாங்கத்தின் ஒரு தூரிய நோக்கம் உறுதியாக இருக்கின்றது. அவ்வாறு செய்யாத நிமித்தம் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்நியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த தூரிய நோக்கத்தோடு இந்த அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் சோர்ந்து தள்ளி நிற்க முடியாது. எங்களுடைய மக்களையும் எங்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தலைமைகளுக்கு இருக்கின்றது, எங்களுக்கும் இருக்கின்றது. அன்புக்கினிய உறவுகளே, எதிரே வருகின்ற இந்த தேர்தல் என்பது எங்களுடைய தமிழ் மக்கள் பலமான சக்தியாக இருந்து செயற்படுகிறோம் என்ற செய்தியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.